இன்றைய அறிவியல் அபார வளர்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறது. மனிதன் தோன்றிய போதே அறிவியலும் அவன் வாழ்வில் இணைந்திருந்தது. மனித சிந்தனை பெருக பெருக அறிவியல் வளர்ச்சியும் பெருகியது. அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது. இப்படி அறிவியலின் வளர்ச்சி தினமும் புது புது தடங்களில் விரிவடைவதால் முன்னர் நிறுவப்பட்ட தீர்வுகள் இன்று மாறலாம் அல்லது மாற்றப்படுகிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கும் மனித அறிவியலின் சிந்தனை போற்றத்தக்கது. பள்ளி மாணவர்கள் சிலர் தம் ஆசிரியருடன் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு கல்வி சுற்றுலா செல்கின்றனர். இது 1988 ஆண்டு நிறுவப்பட்டது. இங்கு பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா முதலியவை உள்ளன. மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வளாகத்தில் உள்ள கோளரங்கத்திற்கு சென்று அதன் செயல்பாடுகளை அறிகின்றனர். கோளரங்கம் என்பது என்ன? கோள்களின் இயக்கத்தை அறிய செய்ய செயற்கையாக அறிவியல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட அரங்கமே கோளரங்கமாகும். இந்தியாவிலேயே முதன் முதலாக 360 பாகை அரைவட்ட வடிவ வானத்திரை இங்கு 2009 ஆண்டு அமைக்கப்பட்டது. மாணவர்கள் விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்து அறிய மிகவும் ஆவலுடனும் மகிழ்ச்சியுடனும் திரையை அண்ணாந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்தான காணொளி துவங்க சிறிது நேர இடைவெளியில் சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் காட்டப்பட, இவர் யார் என்று தெரிகிறதா என்ற குரல் பின்னணியிலிருந்து ஒலிக்க மாணவர்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர். அவரை பற்றிய குறும்படம் திரையில் தோன்ற ஆரம்பித்தது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் இங்கிலாந்தில் 1942 ஆண்டு ஜனவரி திங்கள் 8 நாள் பிறந்தார். எல்லோரையும் போல பள்ளி பருவம், கல்லூரி படிப்பு என கடந்தவர். 1963 ஆண்டு அவருடைய 21 வயதில் எதிர்பாராமல் கால் இடறி கீழே விழ தலையின் இடதுபுறம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் நரம்பியல் பாதிப்பால் உடலியக்கம் செயலிழந்து சர்க்கர நாற்காலியில் அமரும் நிலைக்கு தள்ளப்பட்டார். மேலும் அவர் சில மாதங்களே உயிர் வாழ்வார், விரைவில் இறந்து விடுவார் என மருத்துவர்கள் கூறினர். ஆனால் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவிற்கு 53 வருடங்கள் இயங்கினார். 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த பின் கண்ண தசை அசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே எஞ்சியது. மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்துவிட்டன. கண்ணத்தசை அசைவின் மூலம் தன் கருத்துக்களை கணினியில் பதிவு செய்தார். இவருக்கு உறுதுணையாயிருந்தது அவருடைய செயற்கை நுண்ணறிவு கணினி என பின்னணி குரல் தன் பதிலை முடித்தது. வேறொரு மாணவன் இவரின் ஆராய்ச்சி முடிவுகள் எப்படி அமைந்தன ஐயா என கேட்டான். ஆராய்ச்சி முடிவுகளை பற்றி பின்னணி குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டார். கருந்துளை என்றால் என்ன? நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் உள்ளன. ஒவ்வொரு விண்மீனின் ஆயுட்கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. இதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்ற நிலையில் அமைகிறது. சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பிள்ளைக்குள் செல்கின்ற எதுவும் ஈர்க்கப்படும். ஒளியும் கூட தப்பிக்க வழியின்றி ஈர்க்கப்பட்டுவிடும். உள் சென்ற எதுவும் வெளியே வர முடியாததாலேயே இது கருந்துளை எனப்படுகிறது. அண்டவெளியில் காணப்படும் கருந்துளை பற்றி
பற்றிய இவரது ஆராய்ச்சி முடிவுகள். கருந்துளையினுள் செல்லும் எதுவும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் கருந்துளையில் உள்ள கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். உண்மையிலேயே கருந்துளை கருப்பாக இருப்பதில்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என அழைக்கப்படுகிறது. சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்கு கருந்துளை என பெயரிட்டவர் ஜான் வீலர். மேலும் அதற்கான கோட்பாடுகளையும் இவரே வெளியிட்டார். கருந்துளை ஒரு அழிவு ஆற்றல் என முந்தைய கருத்துக்கள் கூறிவந்தன. ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளையை இயக்க ஆற்றல் என நிறுவினார் என்று முடித்தது அந்த பின்னணி குரல். மற்றொரு மாணவன் இதை உலகில் உள்ளோர் ஏற்றுக்கொண்டார்களா என கேட்க ஆம் என பதில் அளித்தது பின்னணி குரல். ஐன்ஸ்டீனின் ஈர்ப்பலைகள் குறித்த தீர்மான E=mc² என்ற கோட்பாட்டை யாரும் ஏற்கவில்லை. காரணம், அவர் அளித்த கோட்பாடுகளை கணித சமன்பாடுகளாக விளக்கிச் சொன்னார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கருத்தை ஹாக்கிங் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியதால் இந்த கருந்துளை கோட்பாட்டை உலகம் எளிதில் புரிந்து கொண்டது என்று அந்த குரல் பதிலளித்தது. இவருக்கு யாரெல்லாம் முன்னோடிகளாக இருந்தார்கள் என ஒரு மாணவி கேட்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன் போன்றோர் ஹாக்கிங்கிற்கு முன்னோடிகளாவர். ஆனால் அந்த இரு அறிவியல் அறிஞர்களுக்கு இணையாகவே ஹாக்கிங்கும் மதிக்கப்படுகிறார். காரணம், நியூட்டன் அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த லூக்காசியன் பேராசிரியர் என்ற மதிப்புமிக்க பதவியை ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார் என பதிலளித்தது அந்த பின்னணி குரல். ஹாக்கிங்கின் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றை சொல்லலாம் என ஒரு மாணவி கேள்வி எழுப்பினாள். உடனே பதில் வந்தது. 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா நாயகன். அடுத்த தலைமுறை மற்றும் பெருவடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர். சூடான காற்று நிரம்பிய பலூனில் பறந்து அவருடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். போயிங் 727 ரக விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் என்று அவருடைய மகிழ்ச்சியான தருணங்களை கூறி முடிந்தது. விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே. அந்த வகையில் ஹாக்கிங் அவர்கள் பெற்ற விருதுகளை பற்றி கூறுங்களேன் என மாணவி கேட்க, அவர் பெற்ற விருதுகள் திரையில் தோன்றின. 1978 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, 1988 வூல்ஃப் விருது, 2007 காப்லி பதக்கம், 2009 அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, 2013 அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகளை பட்டியலிட்டது அந்த பின்னணி குரல். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் இந்த உலகில் தோன்றிய தினம் கலீலியோ அவர்களின் நினைவு நாளான ஜனவரி திங்கள் 8ஆம் நாள். இவர் இந்த உலகை விட்டு மறைந்தது ஐன்ஸ்டீன் அவர்களின் பிறந்த நாளான மார்ச் 14ஆம் நாள். அறிவியலை பொறுத்தவரை இது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயல் நிகழ்விலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த 3 அறிவியல் அறிஞர்களுமே அவரவர் காலத்தில் பேரண்டத்தை பற்றி இந்த உலகுக்கு உணர்த்தியவர்கள். இந்த குறும்படத்தின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்டது என்ன என அந்த பின்னணி குரல் கேட்க ஒரு மாணவனருக்கு மிகவும் தெளிவாக பதிலளித்தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு வியக்கத்தக்க மனிதர். உடலில் ஏற்படும் உறுப்புகளின் இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே ஒரு பெரிய குறையாகும் என்ற உண்மையை புரிந்து கொண்டோம் ஐயா என்றான்.